இலங்கையைச் சூழவுள்ள வளிமண்டலத்தில் உருவாகியுள்ள கீழ் வளிமண்டல தளம்பல் நிலையின் காரணமாக தற்போது நிலவுகின்ற மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுப மத்திய வடமேல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மாகாணத்தில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மழைக்காலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். சூரியனின் தொடர்பான வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இந்த வருடம் ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை அது இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. இன்று உலுக்குளம், அனுராதபுரம், புதிய நகரம், கைநட்டம மற்றும் பலுகொல்லவே ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக நண்பகல் 12-11 மணியளவில் சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.